ரன்னிங் பண்றப்போதே ஒரு சுகம் வரும். ஸ்மெல் நல்லா வேற லெவல்ல வருது. நமக்கு என்ன பீஸ் கிடைச்சிருக்குன்னு நோண்டி பாத்துருவோம். லக்கி லக்கியஸ்ட் லைக் அவங்க குடி கூடாதா விவசாயத்தை காப்பாத்துவோம். அப்ப என்ன இது தண்ணி மட்டும் குடிங்க, தண்ணி கூட விவசாயம் தண்ணி குடிங்க. நானூறுரூவாயிச்சா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீ தேங்காய்லாம் வாங்கிட்டேடா சி தேங்காய்ன்ற பாரு இன்னொரு இன்னொரு செட்டு வாங்கிக்க வேண்டியதானே பார்த்து பார்த்துடா Hey guys. Biryani. Welcome back to நம்ம சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோமா, நல்லா வயல் பெரிய போயிட்டு வாங்க. வயல்ல வந்து நம்ம அந்த காத்துல உட்காந்து இந்த கூல்னஸோட நம்ம பிரியாணி சாப்பிட போறோம். ஸோ அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல ஷேர் பண்றேன். நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் பார்க்க போகிறோம். அது சின்ன குட்டி ஸ்டார் ஹோட்டல், ஆனால் அதில் டேஸ்ட் தண்ணி வந்துச்சு, அதே மூஞ்சியும் கையும் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும், நானும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட வரேன். பிரியாணி என்னடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாடே, பறிக்கப்படும் லக்கி, அந்த லக்கியத்தை எப்போனா பறிக்கப்படும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் நல்லா வாயு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவனோட லக்கி எடுத்துக்கணும். பறிக்கப்பட்டது எனக்கு நடந்த அநீதி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்ற சூழ்ச்சல நான் கேஸ் போடலான்னு பார்க்குறேன். தீஞ்சிருக்கு பாத்தீங்களா, தரமா ரொம்ப
அந்த பேக்கில் லைட்டாக வந்து லைட்டாக கறி இருக்குது. அந்த கறியின இது தான் அவங்களோட ஹைலைட்டு, வேறு லெவலில் இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். எயிட்டி ருபீஸ் வேறு லெவல் இருக்குது. ஆ, அப்படியே இந்த தென்றல் காத்தோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே இந்த தென்றல் காத்தோட அப்படியே இந்த பிரியாணி சாப்பிட்றது காற்று லைட்டாக காற்று வருந்தா அது வந்து அப்படியே சொல்கிறேன். சொல்லு சின்ன வயசுலாம் ஸ்கூலில் படம் போடும்போது நாய் போட்டால் படத்து எழுந்து தான் சரி நாய் எழுப்பு. தம்பி ஓபன் பண்ணி கொடுங்க. முடிச்சுட்டு எல்லா மரமும் அந்த வாழைக்குள்ள வந்து எல்லாம் அத்தை அவங்களே வச்சுருப்பாங்க. அது திருப்பி குத்துட்டோடனே திருப்பி குத்துருவாங்க. ஏய் இந்தடா கோக் விட்றா. ஏய் இந்த கோக் பிடிக்காது. அப்புறம் என்னடா அதை குடிப்ப? இளநீர் தான் குடிப்பியா? இந்தமாரி நாக்கால் ஓடி இந்தமாரி ஒரு நாட்டில் அஞ்சாறு பேர் இருந்தாவே நாடு பெரிய ஆள் ஆகிடும்டா. விவசாய காப்போம், மரங்களை வளர்ப்போம். தம்பி டே தம்பி கோக் குடிக்கிறியடா கோக்குடா. என்னடா டேய் என்ன அவனு வேணுமா? மனுஷன் கேட்டு கோக்கில் ஒரு நாய் கோக்கு குடிக்கூடாதா? விவசாயத்தை காப்பாற்றுவோம். அப்போ என்ன இது தண்ணி தண்ணி மட்டும் குடிங்க. தண்ணி கூட விவசாயம் தண்ணி குடிங்க. அக்வாக்கினா அவங்க குடிக்கிற தண்ணி குடிக்கலாமா? அவங்க தன்னம்மா தடியில் யாராவது தண்ணி குடிக்கிற சின்ன அருமையான சாப்பாடு. சில்லு காத்துல அப்படியே இந்த பனைமரம் அடியில் வேறு லெவல் இருந்தது.